ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரே இல்லாமல் சட்டன்னு ஒரு சாம்பார் ரெசிப்பி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பாசிபுரம் மட்டுந்தாங்க எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு தவால் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்லை நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேங்க ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதங்க விடுங்க உங்களுக்கு பிடிச்சமான எல்லாம் சேர்த்துக்கோங்க தட்டி வச்ச பூண்டு மட்டும் அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க முக்கால் பாதம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் வேக வச்சு வச்ச பாசிப்பருப்பு தண்ணியை அதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு புளி கரைச்சி அந்த கரைச்சலையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதி விட்டு இறக்கணும் இறக்கும்போது மல்லிகளை தூவி இறக்கணும் சூப்பரான சாம்பார் ரெடியாக இருங்க சூப்பர்